kids, welcome to Sanjana's World. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெலிஷியஸான மஷ்ரூம் புலாவ் தான். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். மஷ்ரூம் புலாவ் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 2 பிக் சைஸ் ஆனியன், 1 மீடியம் சைஸ் டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 சில்லிஸ், கீ, மஷ்ரூம், மின்ட், கொரியாண்டர், கர்ட். இது வந்து கேஷ்யூஸ். இது வந்து நாங்கள் வந்து வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா வந்து இந்த கேஷ்யூஸில் வந்து ஹார்டாக இருக்கும், சாஃப்டாக ஆகணுன்றதுக்காக சோக் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் ஜீரக சம்பா ரைஸ் 300 கிராம்ஸ். ஜீரக சம்பா ரைஸ் ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டையும் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். பாட் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கீயும் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை ஒரு 3 ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து லவங்கம் ஒரு 4 ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏலக்காய் ஒரு 4 ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருந்த கேஷ்யூஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். தேர்ட் 4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம சால்ட் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம இந்த டிஷ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் 600 ml ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு ஜீரக சம்பா ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி உடையாத மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இன்னும் 5 மினிட்ஸ் வேகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட மஷ்ரூம் புலாவ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், பார்க்கவே டெலிஷியஸாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
இது வந்து எங்க மம்மி தான் ஃப்ரெண்ட் செஞ்சாங்க. எப்படி ஒட்டாம உதிர்ந்து வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மஷ்ரூம் புலாவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் புலாவ் கூட வெஜிடபிள் கிரேவியையும் டேஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன கிரேவி பிடிச்சிருக்கோ ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ரைட்டா கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மஷ்ரூம் புலாவை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஷ்ரூம் புலா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ, பை பை.